மோடி வெளியிட்ட அதிரடி பதிவு, அதிர்ந்து போன நடிகர் விஷால். அதாவது ஒருவேளை இந்த விஷால்னு ஒருத்தர், அவர் வந்து திமுகவுடைய ஆள் தான், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் ஏதோ அத்திப்பத்தமா இந்த நடிகர் சங்கத்தில் வந்து ஏதோ தலைவராயிட்டு தலைவராக ஏதோ ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருந்தாரு. ஆனா ரொம்ப வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாரு. அதில் ஜெயிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலக்கணை வளர்க்கும் போல மாட்டுக்கு எப்படி தலையில ரெண்டு கொம்பு முளைக்குமோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒத்த கொம்பு முளைச்சிது. உடனே இவர் வந்து நான் அரசியல் இறங்கி போடுறேன் ஆச்சா ஓச்சான்னு இருந்தது இப்போ வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. அதை தமிழகமே காரி துப்புச்சு. அதை விட நடிகர்கள் நடிகைகள்லாம் ரொம்ப காரி காரி துப்புனாங்க. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து ரொம்ப ஒரு சமீபத்தோடு ஏதோ பேசியிருந்தார், ஏதோ திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த நபர் வந்து காசிக்கு போயிருக்காரு, விசாலாட்சி அம்மனை காசி விஸ்வநாதன் தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஏதோ மோடியை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பார் போல இருக்கு. அவர் என்ன பேசினாருங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல. அதுக்கு வந்து நம்முடைய மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசால விசால நம்ம ஒரு ஆளாக நினைக்கிறது இல்லை, ஆனால் அவர் நினைச்சு பார்க்குறாரு. அதுதான் பெரிய மனுஷன், பெரிய மனுஷங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அவர் வந்து திரும்ப வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு இந்த விசாலுக்கு. அப்ப இந்த மனப்போக்கம் வந்து யாருக்கா வருமா? நமக்கெல்லாம் வராது, உடச்சுட்டேன்னு சொல்றேன், நமக்கெல்லாம் வராது. ஏன்னா விசால்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ எம்பியா இருக்கியா இல்ல எம்எல்ஏவா இருக்கியா, அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரா இருக்கியா, எதுவுமே இல்ல. கூத்தாடிட்டு போற கூத்தாடி தானே நீயே. ஆனாலும் உனக்கு கூட மரியாதை கொடுத்து அவர் அங்கிருந்து வந்து அவ்வளவு பெரிய மனுஷன், உலகமே பார்த்து வியக்கக்கூடிய பாரத பிரதமர்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறாருனா, இப்பயாவது அவருடைய பெருந்தன்மையை பத்தி புரிஞ்சுக்கிறனும். சும்மா தமிழகத்துக்கு வந்தா மட்டும் மோடியை வந்து திட்டிப்புடலாம், திட்டிட்டு பேசினாத்த நமக்கு ஏதோ ரெண்டு சினிமா வாய்ப்பு கொடுப்பாங்கன்றக்காக நீ பேசுனேன்னா, உண்மை நிலைமை வந்து நீ வந்து இந்த ஆர்எஸ்பி மீடியா எப்படி மறைக்குதோ அந்த மாதிரி மறைச்ச ஒரு குற்றவாளி ஆயிருவே. அதுதான் உண்மை. எது உறுத்துதோ இல்லையோ மனசாட்சி உனக்கு நேரம் உறுத்தி இருக்கணும். மோடி காலை போய் விழுகணும்னு என்ன உனக்கு வந்திருந்தாத்தான் நீயும் ஒரு மனுஷன், அதுக்கப்புறம் தான் பெரிய மனுஷன், சிந்திச்சுக்கோ. இதுதான் மோடி அவருடைய பெருந்தன்மை. நன்றி உறவுகளே.